அனைவருக்கும் வணக்கம். நான் வல்லவன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நம்ம சேனலில் அடிக்கடிக்கு நிறைய வீடியோக்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 500 வீடியோக்களுக்கு மேலே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஜானரில் வீடியோ தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜானரில் இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். ஃபோட்டோஷாப், கோரல்ரா, இன்டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோக்களையும் பாருங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 96 திரைப்படத்துடைய ஒரு பேனர் கிரியேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ உடைய ஃபைனல் ஃபைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. ஓகே, இந்த வீடியோவை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு 10x30 சைஸ் எடுத்துப்போம். ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான சைஸ்லேயே செய்வோம். ஒரு 30x10 நான் வந்து ஒரு 300 ரெசல்யூஷன் RGB மோடில். ஓகே, ஒரு 10x30 சைஸ் ஃபைல். ஓகே இல்லைங்களா, இந்த சைஸில் தான் அதை நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா முதல்ல படத்துக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் என்னவோ அது எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன். ஓகே, இது எல்லாமே இருக்குது. இப்போது எனக்கு இந்த மொத்த படத்தையும் நான் விட்டு வந்து உள்ளே கொண்டு வந்துடுறேன். 13 படங்கள் கிட்டத்தட்ட நான் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு படம் ஓப்பன் ஆகலை, அப்போது நம்ம ஒவ்வொன்றவே எடுத்து ஓப்பன் பண்ணி விட்டுக்குவோம். இந்த படம் இருக்குது, இந்த படம் இருக்குது, இந்த படம் இருக்குது. என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த படம் நல்லாயிருக்கா? இல்லை, இந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த படத்தை தான் முதல்ல நான் எடுத்துக்கிறேன். இல்லை, எனக்கு இதை விட இன்னும் கூட ஒரு சிறப்பான படம் ஒன்று நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே, ஓகே, சேவ் பண்ணுறோம், க்ளோஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி தியானம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டில்லு இருக்குது. இதை நம்ம முதல்ல கட் அவுட் பண்ணி எடுத்துப்போம். இதுதான் மெயின் இமேஜ்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே படங்கள் வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹை குவாலிட்டி படம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் கிடைக்கக்கூடிய படத்தை ஹை குவாலிட்டியை மாற்றி வேலை செய்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த படத்தை நான் என்ன பண்ணிட்டேன், பென் டூலில் கட் பண்ணிட்டேன். ஃபெதர் செலக்டில் போகிறேன், ஃபெதர் கொடுக்குறேன். 1 கொடுத்தா போதுமானது இதுக்கு. ஓகே, கண்ட்ரோல் ஜே. இந்த ஃபைலோடைய இமேஜ் சைஸை நான் முதல்ல மாற்றுறேன். இமேஜ் சைஸில் போயிட்டு 96 இருக்கிறது 300 மாற்றுறேன். ஓகே, இப்போது கொஞ்சம் படம் பெருசாயிடுச்சு. இப்போது ஃபில்டரில் போகிறேன், டோபாஸ் லேப்ஸ் டினைஸ், தேவையான அளவுக்கு கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு, இந்த படத்தோட இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, தூக்கிட்டு வந்து விட்டுருவோம். ஓகே, சென்ட்ரலில் தேவையான இடம் பெருசு பண்ணி வச்சுக்கோம், விஜய் சேதுபதி இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மார்க்கெட் டூல் எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு கட்டத்தை போடுறேன். ஓகே, ஒரு கட்டம் போட்டாச்சு. விண்டோஸில் போகிறேன், லேயர்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு புது லேயரை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, கலர் ஒயிட் தான் வேணும், மேலே போட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஓகே, லேயர் பேக்கில் இருக்குது, எனக்கு இன்னொரு ஃப்ரண்ட்டில் போகணும், அதனால் பின்னாடி கொண்டு போயிட்டேன். ஓகே, பேக்ரவுண்டு ஏதாவது ஒன்று வேணும் இல்லைங்களா, ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு கட்டாயம் எடுத்து ஆகணும். போகிறோம், பேக்ரவுண்ட் வால் பிரிக்னு நினைக்கிறேன். சும்மா ஏதோ ஒன்று கிடைக்கிறத எடுத்துப்போம். ஒரு வால் பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுப்போம்.
இந்த வால் பிரிக்கை எடுத்துவோம். நிறைய வால் பிரிக் யூஸ் பண்ணுறல, அதனால் ஒன்றும் பெருசாக கண்டுக்காதீங்க, இந்த படம் வரலை. ஓகே, இந்த படத்தை காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு படத்தை பெருசு பண்ணிவிட்டேன். இந்த மூளைக்கு கொண்டு போவோம், திரும்பவும் அதை இன்னொரு காப்பி எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். ரெண்டு இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ஓகே மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இது ஒரு லேயராக மாறிடுச்சு. இப்போது இந்த ஓகே, இப்போ விஜய் சேதுபதி நம்மக்கிட்ட வேறு ஏதாவது ஒரு படம் இருக்கணும், நம்ம இது தேவையில்லை, இனிமேல் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது இந்த படம் தான் நல்லா இல்லையே, அதனால் இந்த படம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இப்போ இந்த படத்தை நான் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே கொண்டு வரேன். ஓகே, எரேசர் டூல் வச்சு தேவையில்லாத டெலிட் பண்ணி ஆச்சு. ஓகே, வேறு என்ன படம் இருக்குது, அதே விஜய் சேதுபதி படத்துலேயே போங்க. இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற மாதிரி ஒரு இமேஜஸ் இருக்குது. இந்த படமும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபில்டரில் போகிறோம், டி நாய்ஸ் அதே தான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால இது செட் ஆகுது. ஃபோட்டோவை கட் பண்ணுங்கள். ஓகே, ஹெதர் ஒன்று கொடுத்தோம், கண்ட்ரோல் டேப் அடிச்சுட்டு தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுப்போம். இந்த பக்கம் இது கரெக்டாக செட் ஆகும், தேவையில்லாத இந்த பகுதியை கொஞ்சம் ஓகே. ஓகே, இப்போ பின்னாடி ஒரு கலர் கொடுத்துருக்கல, இந்த இதை இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் ஜே, தேவையான அளவுக்கு பெருசு பண்ணிக்கிட்டேன். பின்னாடி இருக்கிற ஐட்ராப்பர் டூலை எடுத்துகிட்டு இந்த கலரை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இன்னும் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ட்டு ஷிஃப்ட்டு பேக் ஸ்பேஸ். ஓகே, ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு போகிறேன். ஓகே, தேவையான அளவுக்கு இப்படி பெருசு. இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே சென்டர் சென்டர். ஓகேங்களா, ஓகே. விஜய் சேதுபதி படம் தானே, விஜய் சேதுபதி அப்படின்னு அடிச்சிருவோம். தமிழ் பாண்ட்டை ஆன் பண்ணிக்கங்க. விஜய் சேதுபதி அழகாக தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருவோம், பெருசு பண்ணுவோம், தேவையான அளவுக்கு பெருசு பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு மாஸ்க் டக்கான் கிளிக் பண்ணிட்டு எரேசர் டூல் வச்சு அழக ப்ரஷ் டூல் மேலே பிளாக் இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரஷ் டூல் அழகாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது கரெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் இதான மாதிரி தெரியும். ஓகே, இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் நீங்கள் தரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை கொடுத்துக்குங்க. நான் அந்த யூ வச்சு ஆச்சு வச்சு இங்கே போயிட்டு தேவையில்லாத என்ன தேவைப்படுதோ அதை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், விஜய் சேதுபதி மூணு படம் எல்லாமே வச்சாச்சு. படம் என்ன மாதிரியான விஷயத்தை உள்ளடக்குனது அப்படின்னு இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. வேறு என்ன படங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு காட்டுக்குள்ளே ஏதோ நிற்கிற மாதிரி விஜய் சேதுபதி இருக்குது. நான் அழகாக தூக்கிட்டு போய் காப்பி பண்ணி அப்படியே போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக கொண்டு போயிட்டு பேக் கொண்டு போகிறேன். ஓகே, தேவையில்லாத இந்த பகுதிகளை எரேஸ் பண்ணிடுவோம். அப்படியே ஷிஃப்ட் மைனஸ் கம்மி பண்ணுங்கள், ஒப்பாசிட்டியே தேவையான ஒப்பாசிட்டி தேவையான அளவுக்கு ஒரு 8 கொடுத்துட்றேன். ஓகே, தேவையான வேறு ஏதாவது ஒரு படம் இருக்கா, இந்த பக்கம் செல்ஃபி எடுத்துருக்கிற மாதிரி ஒரு படம் இது, இதையும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பெருசு பண்ணிட்டு இந்த பக்கமாக தேவையில்லாத இந்த பகுதிகளை கட் பண்ணி வீசிடுவோம், ஷிஃப்ட் மைனஸ். இந்த படம் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, தேவையான அளவுக்கு உள்ளே தள்ளிக்குங்க. ஓகே, அதே போல் தான் பேரும்
என்னோட தமிழ் படம் தான். ஓகேங்களா, இப்போது ரெண்டு பக்கமும் விஜய் சேதுபதி படங்களை நாம் போட்டாச்சு, எல்லா பக்கமும் போட்டாச்சு. கீழே திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இந்த படத்தை தேவையான அளவுக்கு கம்மி, இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு கம்மி. கலர் பேக்ரவுண்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இந்த பேக்ரவுண்டுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துப்போம். அதே கூகுளில் போயிட்டு திருப்ப கேட்போம், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல டெக்ஸ்டர் பேக்ரவுண்டாக இருந்தால் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இதில் ஏதாவது ஒன்று இதை எடுத்துப்போம். ஃபோட்டோஷாப்பில் உள்ள வந்து ஆல்ட் எஸ்எல் போட்டு அடிச்சுட்டு கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணிடுறோம். தேவையான அளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த கலர் இதுக்கு தகுந்தபடி மாற்றிக்கோங்க. ஓகே, ஆல்ட் பேக்ஸ். ஓகே, இப்போது அதுக்கு ட்ராப் ஷேடோ. பின்னாடி வச்சாலே விஜய் சேதுபதி அப்படின்றது நமக்கு தெரியுன்றது கட்டாயம் தெரியும். படத்துடைய பேர் 96. ஓகே, 96ன்றதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போட்டுருவோம். அதுக்கு ஒரு கிரீன் கலரில் கொடுத்துருவோம். ட்ராப் ஷேடோ ஃபுல்லாக தள்ளிடுறேன். இதை லைட்டாக 96 படத்துடைய இந்த போஸ்டர் நம்ம கிட்டத்தட்ட டிசைன் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போது ஊர் பெரிய மனுஷன் ஒரு நாலு பேர் இருப்பான், அவனவை மேலே போட்டுருவோம். சாரி, ஊர் தலைவர்கள் அப்படின்னு நாலு பேர் இருப்பாங்க, அவங்கள இந்த இடத்துல நம்ம மேலே போட்டுருவோம். கண்ட்ரோல் ஜே, தேவையான அளவுக்கு. ஓகே, அதுக்கு கலர். ஓகே, இதையும் இதையும் செலக்ட் பண்ணிப்போம். ரெண்டுமே ஒன்றா மாறிடுச்சு. கண்ட்ரோல் இ, ஒரு நாலு ஃபோட்டோக்கு இடம். ஓகேங்களா, கீழே நம்ம பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பானுங்க, அவனுங்கள வட்டத்தில் போட்டுரும். முதல்ல வட்டம் நான் ஒயிட்டில் கொடுத்துக்கிறேன். அதையே கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு, டி படித்து பெருசு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலர் வேறு ஏதாவது ஒரு கலராக கொடுத்துருவோம். ஓகே, ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ், ஒரு ஸ்டெப்பு பேக். திரும்பவும் கண்ட்ரோல் ஜே, அதையே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். ஒரு ஸ்டெப்பு பேக், கண்ட்ரோல் யூ அடிச்சிட்டா யூஎன் சேச்சுவேஷன் வரும். வேற ஒரு கலரை கொஞ்சம் ரைட்டு சார். ஓகே, மூணு கலர் இருக்கிற இந்த விஷயம் இருக்குது. இப்போது இது இன்னும் கூட கொஞ்சம் அழகுபடுத்தணும்னு நினச்சோம் அப்படின்னா இதுக்கு ட்ராப் ஷேடோ கொடுக்கலாம். அதே போல் அதுக்கும் ட்ராப் ஷேடோ கொடுக்கலாம். பட் இந்த குளோபல் லைட்டை எடுத்துகிட்டு மேல் பக்கமாக அதுக்கு ட்ராப் ஷேடோ கொடுக்கும், ஒன்று கீழே ஒன்று மேலே. ஓகே, சரியா போச்சுங்களா? இப்போது இதுக்குள்ளே பசங்க படத்தை வச்சுக்கலாம். நான் மூணுத்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணிடுறேன். ஓகே, எத்தனை பேர் வேணுனாலும் என்ன பண்ணிக்கலாங்க, ஆட் பண்ணிக்கலாம். நான் மூணு பேர் ஆட் பண்ணுற மாதிரி இங்கே போட்டேன். இன்னொருத்தர் ஒரு பெரிய ஆள் இருப்பார்ல, அவரையும் இங்கே போட்டுடுறேன். இங்கே ஒருத்தரை போட்டேன். ஓகே, வரிசையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு படம் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்தபடி இந்த ஃபோட்டோக்களை நீங்கள் இங்கே அலைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் டிசைன்னு இல்லை, நான் ஒரு குறிப்பிட்ட அளவு டிசைனை எப்படி பண்ணுறது அப்படின்ற ஐடியாலஜி தான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு பின்னாடி இருக்கிற கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பிரிக் தான் வேணும், ஆனால் எனக்கு அது பிரிக் கலரில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திரும்பவும் அதே டெக்ஸ்டர் டாக்குமெண்ட்டுக்குள்ளே போங்க. இங்கே வேறு ஏதாவது ஒரு நல்ல டெக்ஸ்டராக பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டெக்ஸ்டர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்தபடி பின்னாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கலர் நான் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
பிஎன்ஜிடியில் அது டவுன்லோட் ஆகிடுச்சு. திரும்ப கொண்டு வந்துட்டு தேவையான அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை கேர்ஷன் பரில் கம்மி பண்ணிடுவேன். கண்ட்ரோல் ஏ கட்டிங், தேவையான அளவுக்கு படத்தை பெருசு பண்ணிவிட்டு இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு கொண்டு போய் விட்டுடலாம். ஒரு ஸ்டெப்பு எல்லாத்துக்கும் பயங்கரமான ஸ்டெப்பில் கீழே போயிடுச்சு. ஷிஃப்ட் மைனஸ், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும், வித்தியாசமான ஒரு டிசைனை நாம் செஞ்சு முடிச்சிருக்கோம். இன்னும் கூட இதை ரொம்ப மேற்கொண்டு அழகுபடுத்த நம்மளால் முடியும். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தபடி என்ன பண்ணுங்க, இதை அழகு படுத்தி பாருங்கள். ஒரு டிசைனை நம்மளால் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு நிறைய ஐடியாக்களையும் நம்மளுடைய சிந்தனைகளை ஒரு சில விஷயத்த கொஞ்சம் உள்ளீடு செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் நம்மளால் ரொம்ப எளிமையாக உருவாக்கிக்க முடியும். இதே போல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஆளாக இருந்தால் தொடர்ந்து ஆதரவு தாங்க. உங்களுடைய கமெண்ட்டுகளை நான் வரவேற்கிறேன். நல்ல கமெண்ட்டுகளுக்கு தகுந்தபடியான வீடியோக்கள் எப்பொழுதுமே நான் பதிவேற்றம் செய்கிறேன். அதுக்கு தகுந்தபடி நல்ல ஒரு கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். வணக்கம். Thank you.